மார்னிங் ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் என்ன அப்படின்னா டைமென்ஷனை. ஆக்சுவலாக இதை வந்து பேசிக்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலும் நம்மளுக்கு அதனுடைய அளவை குறிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதை பற்றி பார்க்குறது தான் இந்த டாபிக். டைமென்ஷனிங் எப்படி பண்ணணும், அதனோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் டைமென்ஷனிங் வந்து தவறாக ஒரு டிராயிங்கில் கொடுத்து அதை எப்படி சரியாக வரைகிறது அப்படிங்கிறப்பில் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோன்னா இந்த டைமென்ஷனிங்கினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக டைமென்ஷனிங்கினுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னோன்னா, த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் த வேரியஸ் சைஸ் ஆர் மெஷர்மெண்ட்ஸ் ஆன் த ஃபினிஷ்டு டிராயிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் டைமென்ஷனிங். என்னுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபினிஷ்டு டிராயிங்கில், அதாவது ஒரு செய்து முடிக்கப்பட்ட ஒரு வரைபடத்தில் அதனுடைய பலவித அளவுகளையோ அல்லது அளவீடுகளையோ குறித்தலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டைமென்ஷனிங்னு சொல்கிறோம். அதுதான் இதனுடைய தமிழாக்கம். ஓகே, ஆங்கிலத்தில் The art of writing the various size or measurements on the finished drawing of an object is known as dimensioning. Okay? இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. Then, type of system of placing dimensions. அதாவது types of dimensioning என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று அலைன்டு சிஸ்டம், இன்னொன்று யூனிடைரக்ஷனல் சிஸ்டம். ஓகே, அப்போ அலைன்டு சிஸ்டம் அப்படின்னோடனே என்ன, யூனிடைரக்ஷனலாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அலைன்டு சிஸ்டத்தினுடைய எக்ஸாம்பிள், அதுக்கு ரெலவெண்டான இந்த டிராயிங்கில் சொல்லியிருக்கிறோம். யூனிடைரக்ஷனல் அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் டிராயிங். அலைன்டு சிஸ்டம் அப்படின்னோடனே என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன் தி சிஸ்டம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் சோ பிளேஸ்டு தட் தே மே பி ரீட் ஃப்ரம் த பாட்டம் ஆர் த ரைட் ஹேண்ட் எட்ஜஸ் ஆஃப் த ட்ராயிங் ஷீட். இந்த அலைன்டு சிஸ்டம் ஆஃப் டைமென்ஷனிங்கில் என்ன அப்படின்னோடனா, இதில் கொடுக்குற அளவுகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்று இந்த ட்ராயிங்க்கு கீழேருந்து படிக்க முடியும். பாருங்கள், இந்த 15, 30, 40லாம் கீழேருந்து படிக்கலாம், 10லாம். இல்லைன்னா என்ன அப்படின்னோன்னா, இந்த டிராயிங்கினுடைய ரைட் சைடு எட்ஜில் வரமா நின்று படிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ரைட் சைடு எட்ஜ்னா இது இங்கே தானே வரும். அப்போ இங்கேருந்து இதை இந்த ட்ராயிங் எப்படி நீங்கள் பார்க்குறப்ப, ஓகே, ஆக்சுவலாக ரைட் சைடு எட்ஜுங்கிறது இது, நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே நின்று இதை பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அப்போ இந்த 35, ஓகேங்களா, 5, 15 இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அப்போ அலைன்டு சிஸ்டம் ஆஃப் டைமென்ஷனில் நீங்கள் ரெண்டு டைரக்ஷனில் டைமென்ஷனை படிக்கிறாப்புல நோட் பண்ணணும். ஒன்று என்ன, பாட்டம் சைட்லேருந்து படிக்கிறாப்புல இருக்கணும். இன்னொன்று அப்படி இல்லைன்னா ரைட் சைடு எட்ஜிலேருந்து படிக்கிறாப்புல இருக்கணும். ரைட்டுங்களா? தென் அடுத்து பாருங்கள், ஹியர் ஆல் த டைமென்ஷன்ஸ் ஆர் பிளேஸ்டு நார்மல் அண்ட் அபோவ் த டைமென்ஷன் லைன். நீங்கள் இந்த டைமென்ஷன் வேல்யூயை பிளேஸ் பண்ணுறது, ஓகேங்களா, அதை தான் இவன் என்னன்னு சொல்கிறான் அப்படின்னா டைமென்ஷன் சொல்கிறான். இந்த டைமென்ஷன் வேல்யூ இருக்குங்களே, அது நீங்கள் பண்ணுறப்ப இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே இருக்கணும். இந்த லைன் இருக்குது பாருங்களேன், இந்த டைமென்ஷன் லைன்னு சொல்லுவோம். அந்த ஆரோ மார்க் இருக்கிறது டைமென்ஷன் லைன். இங்கேருந்து வருது பாருங்கள், இந்த டிராயிங்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வர லைன் என்ன சார் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் லைன். இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் எப்பயுமே என்ன சார்னா, இந்த ஆரோவுக்கு அப்புறம் ஒரு 2-3 mm என்ன ஆகணும் அப்படின்னோன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஓகே, இவன் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா, இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே டைமென்ஷனல் வேல்யூ எழுதணும், அதே மாதிரி இந்த டைமென்ஷன் லைனுக்கு சென்டராக இருக்கணும்னு சொல்கிறான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது, அலைன்டு சிஸ்டம் ஆஃப் பிளேசிங் டைமென்ஷன் இஸ் காமன்லி யூஸ்டு இன் இன்ஜினியரிங் டிராயிங். ஜென்ரலாக எல்லாருமே
அலைன்டு சிஸ்டம் ஆஃப் டைமென்ஷனிங்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். ரைட்டுங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது யூனிடைரக்ஷனல் சிஸ்டம். யூனிடைரக்ஷனல் பாருங்கள், அதில் பேர்லேயே இருக்குது. யூனினா என்ன? ஒன்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அலைன்டுனா என்ன? மாறுதல். ஓகேங்களா? எதர் பாட்டம் சைட்லேருந்து படிக்கலாம், இல்லை ரைட் சைட்லேருந்து படிக்கலாம். அதனால தான் அது அலைன்டு சிஸ்டம். யூனிடைரக்ஷனல் அப்படின்னோன்னா ஒரே டைரக்ஷனில். அப்போ என்ன ஒரே டைரக்ஷனில்? ஒரே டைரக்ஷனில் நம்ம டைமென்ஷனை படிச்சிடலாம். அதுதான் யூனிடைரக்ஷனல். பாருங்க, டைமென்ஷன் என்ன, இதனுடைய டெஃபினேஷன் பார்ப்போம். இன் தி சிஸ்டம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் ஸோ பிளேஸ்டு தட் தே மே பி ரீடு ஃப்ரம் பாட்டம் எட்ஜ் ஆஃப் த ட்ராயிங் ஷீட். இந்த யூனிடைரக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ராயிங்னுடைய பாட்டம் அடிப்பக்கத்துலேருந்தே எல்லா டைமென்ஷன்ஸையும் படிச்சிட முடியும். ஏன்னா டைமென்ஷன் வேலை எல்லாமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ட்ராயிங் இதனோட அளவு குறிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லா அளவுமே எப்படி சார் இருக்குது? எல்லாம் ஒரே டைரக்ஷன் தான். எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? பாட்டம் சைட்லேருந்து, அதாவது இந்த ட்ராயிங்க்கு கீழே நின்று படிச்சிட முடியும். ரைட்டுங்களா? அதே மாதிரி யூனிடைரக்ஷனில் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இந்த டைமென்ஷன்லாம் என்ன ரெண்டாக பிரிக்கணும், அதாவது ரெண்டாக உடைக்கணும். உடைச்சி அந்த சென்டரில் யூனிஃபார்மாக கேப் விட்டு அதில் அந்த டைமென்ஷன் வேல்யூ எழுதணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் விட்டுருங்க. இதில் அலைன்டு சிஸ்டத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, யூனிடைரக்ஷனுக்கு இந்த எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் ஆஃப் பிளேசிங் டைமென்ஷன். ஓகே, தென் அடுத்தது நம்ம என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டைமென்ஷனிங் ரூல்ஸை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டைமென்ஷன் பண்ணணும்னா என்னென்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் அப்படியே எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு வர்றேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைமென்ஷன் வந்து ஒரு ட்ராயிங்கில் தப்பாக இருக்குது அப்படின்னோன்னா அதை சரி பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த ரூல் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்த இது ரெண்டும் என்ன சார் அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் பிளேசிங் டைமென்ஷன், அலைன்டு சிஸ்டம் ஆஃப் டைமென்ஷனி, இன்னொன்று யூனிடைரக்ஷனல். இது ரெண்டும் என்னென்னா, இந்த ரெண்டு மெத்தட்லையும் நம்ம வந்து டைமென்ஷனை குறிக்கலாங்கிறான். நீங்கள் எது எடுத்தீங்களோ அந்த மெத்தடில் எல்லா டைமென்ஷனையுமே நீங்கள் மார்க் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் அலைன்டு சிஸ்டம் ஆஃப் டைமென்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த ரூலை, இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் எல்லா டைமென்ஷனுமே நீங்கள் நோட் பண்ணணும். சப்போஸ் யூனிடைரக்ஷனில் எடுத்தீங்கன்னா இதில் எப்படி டைமென்ஷன் பண்ணியிருக்கானோ அது மாதிரி தான் நீங்கள் டைமென்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஃபுல் ட்ராயிங்குமே பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அலைன்டு சிஸ்டத்தில் பாருங்கள், ஒரு ட்ராயிங் டைமென்ஷன் ஒரு பாட்டுக்கு இப்படி பண்ணியிருக்கான், ரைட் சைட்லேருந்து படிக்கிறாப்புல. இன்னொன்று பாட்டத்துலேருந்து படிக்கிறாப்புல பண்ணியிருக்கான். இதில் பாருங்கள், எல்லாமே ஒரே டைரக்ஷன்லேயே இருக்குது. பாருங்கள், எல்லாமே பாட்டத்துலேருந்தே படிக்கலாம். ரைட்டுங்களா? டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம டைமென்ஷன் ரூலுக்கு வருவோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், டைமென்ஷன் சுட் பி பிளேஸ்டு அவுட் சைட் த வியூ. கவனிங்க, இது இன்கரெக்ட். கரெக்ட், இன்கரெக்டில் என்ன சொல்லியிருக்க பண்ணியிருக்கான் பாருங்கள், ட்ராயிங்குள்ளே டைமென்ஷன் பண்ணியிருக்கான். அது பண்ணக்கூடாது, ட்ராயிங்க்கு வெளியில் பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த டைமென்ஷன் 15-25 எங்கே இருக்குது? ட்ராயிங்குள்ளே இருக்குது, இங்கே வெளியில் பண்ணியிருக்கான். ஓகே, அப்போ வெளியில் தான் டைமென்ஷன் வந்து பண்ணணுங்கிறது மொதல் ரூல். அடுத்தது பாருங்கள், லோவர் த டைமென்ஷன் சுட் பி பிளேஸ்டு அவுட் சைட் த ஷார்டர் ஒன். லோவர் த டைமென்ஷன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன டைமென்ஷனுக்கு வெளியில் வரணுங்கிறான். புரியுதுங்களா? இப்போ டைமென்ஷன் பாருங்கள், 10 மேலே இருக்குது, 30 கீழே இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. சின்ன டைமென்ஷன் 10 கீழே வரணும், பெரிய டைமென்ஷன் 30 மேலே போகணும். ஓகே, தென் அடுத்து பாருங்கள், கிராசிங் ஆ டைமென்ஷன் லைன் சுட் பி அவாய்டட், பட் எக்ஸஸ் லைன் மே கிராஸ் ஈச் அதர். டைமென்ஷன் லைனும் டைமென்ஷன் லைனும் கிராஸ் ஆகக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் லைனும் எக்ஸ்டென்ஷன் லைனும் கிராஸ் ஆகிக்கலாங்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த 15 ஒரு டைமென்ஷன், 10 ஒரு டைமென்ஷன். அப்போ ஆரோ மார்க் வர்றதுனால இது ஒரு டைமென்ஷன் லைன், இது ஒரு டைமென்ஷன் லைன், ரெண்டும் கிராஸ் ஆகக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், அதே டைமென்ஷன் எப்படி பண்ணுறான், 15 தனியாகவும் 10 தனியாகவும் பண்ணுறான். இப்போ டைமென்ஷன் லைன் டைமென்ஷன் லைன் என்ன ஆகல, கிராஸ் ஆகலை. ஆனால் எக்ஸ்டென்ஷன் லைன் எக்ஸ்டென்ஷன் லைனும் கிராஸ் ஆகலாங்கிறான். ஓகே, அடுத்த ரூல் பாருங்கள், டைமென்ஷன் லைன்
should be drawn at least 10 mm away from the outline and from 8 mm each other. என்ன இதுக்கு மீனிங்னா, டிராயிங்கனுடைய அவுட்லைன்லேருந்து மொதல் டைமென்ஷன் 10 mm வரணும் கேப்பில், அடுத்தது எத்தனை டைமென்ஷன் லைன் வந்தாலும் 8 mm கேப்பில் இருக்கணுங்கிறான். இன்கேஸ் உங்களால் அது ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிஃபார்மாக எல்லாமே 10 mm எடுத்துங்க. பட்டு ரூல்ஸ் வைஸாக தப்பு, பட் யூனிஃபார்மிட்டியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு டைமென்ஷன் லைன், எத்தனை டைமென்ஷன் லைன் இருந்தாலும் அதுக்கு 10 mm கேப் விடுறாப்புல ஒரு யூனிஃபார்மிட்டியை என்ன பண்ணுங்க அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ரூல் படி என்னன்றா, முதல்ல வர அவுட்டர் லைன், அதாவது டிராயிங்லேருந்து முதல்ல வர அவுட்டர் லைன் தான் 10 mm இருக்கணும் டைமென்ஷன் லைன். இந்த அவுட்டர் லைனுக்கும் டைமென்ஷன் லைனுக்கும் முதல்ல வர்றது 10 mm கேப், அடுத்து எத்தனை வந்தாலும் 8 mm கேப்புங்கிறான். இங்கே பாருங்கள், இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல வர்றது 10 mm, அடுத்து எத்தனை இது மாதிரி வந்தாலும் 8 mm கேப், இதுக்கும் டைமென்ஷன் லைனுக்கும் டைமென்ஷன் லைனுக்கும் இன்பிட்வின் கேப் இருக்கணும். ஓகேங்களா, முதல்ல மட்டும் 10 mm. அதை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எல்லாமே 10 mm ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், பட் ஆனால் ரூல்ஸ் வைஸாக அதுறோம் ரைட்டுங்களா. ஓகே, தென் அடுத்தது பார்ப்போம். அண்ட் ஓவரால் டைமென்ஷன் சுட் பி பிளேஸ்டு அவுட் சைட் எ சீரீஸ் ஆஃப் ஸ்மாலர் டைமென்ஷன், ஒன் ஸ்மாலர் டைமென்ஷன் சுட் பி ஒமிட்டட். என்ன சொல்கிறானா, இது மாதிரி சின்ன சின்ன டைமென்ஷனை ஒரே மாதிரியாக கண்டினியூவாக பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டு டைமென்ஷனை பண்ணுங்கள், ஓவரால் டைமென்ஷனை இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ மொத்தமாக இது எவ்வளவு 30, ஓகே, அந்த 30 வெளியில் பண்ணிவிட்டு சின்ன ரெண்டு டைமென்ஷனை மட்டும் 10 பண்ணிக்கிறேன், தொடர்ச்சியாக அது மாதிரி பண்ணாதீங்கங்கிறான். இந்த 10 எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், ரெண்டு டைமென்ஷன் 10 பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறான்னா அடுத்த ஒரு 8 mm ஆர் 10 mm கேப் விட்டுட்டு என்ன பண்ணுறான், 30 mm பண்ணிட்டான். அப்போ இந்த ஸ்பேஸ் எவ்வளோ சார் வரும், எவ்வளோ இது வரும், அப்போ இது 30, இதுலேருந்து 20 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ 10 ரைட்டுங்களா. இப்படி பண்ணுங்கங்கிறான், தொடர்ச்சியாக என்ன பண்ணாதன்னு சொல்கிறான், டைமென்ஷன் பண்ணாதங்கிறான் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஒன், வென் தேர் ஆர் செவரல் பேரலல் டைமண்ட்ஸ் அலைன் த டைமென்ஷன் ஃபிகர் ஷுட் பி ஸ்டேஜர்டு டு அவாய்ட் கன்ஃபியூஷன். இது என்ன அப்படின்னா, நிறைய டைமென்ஷன் அப்படியே பேரலாக வருது, ஒன் பை ஒன்னாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றா எழுதணுன்னா டைமென்ஷன் எதுக்கு உள்ள டைமென்ஷனுங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதனால் என்ன, ஜிக்ஸாக்கா ஸ்டேஜர்டாக தள்ளி தள்ளி டைமென்ஷன் கொடுங்கங்கிறான். பாருங்கள், இந்த 30 இந்த ஓரம் தள்ளிட்டான், 18 ரைட்டு ஓரமாக தள்ளிட்டான், 6 சென்ட்ராக எழுதியிருக்கான், இது மாதிரி பண்ணுங்கங்கிறான். நிறைய டைமென்ஷன் வர்றப்ப ஸ்டேஜர்டாக ஜிக்ஸாக்கா எழுதுங்க அப்படிங்கிறாங்க ரைட்டுங்களா. தென் அடுத்து பாருங்கள், டைமென்ஷன்ஸ் ஆர் to be given from the visible outlines rather than from hidden lines. அதாவது எந்த வியூவில் ஒரு சர்ஃபேஸ் ஒரு லைன் வந்து விசிபிளாக தெரியுதோ அதில் டைமென்ஷன் பண்ணுங்கள், தெரியாத ஹிடன் லைனில் பண்ணாதீங்க, இந்த டாட்டல் லைன்லலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஹிடன் மறைந்திருத்தல எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா இந்த டாட்டல் லைனில் கொடுப்போம், அந்த டாட்டல் லைனில் கொடுக்காதீங்க, தெரிகிற சர்ஃபேஸில் பண்ணுங்கள். இந்த 10ங்கிறது தான் இந்த டாப் வியூவில், இது ஃப்ரண்ட் வியூ இது டாப் வியூ, இந்த சர்ஃபேஸ் வந்து டாப்லேருந்து பார்க்குறப்ப தெரியாது, அதனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா டாட்டல் லைனில் வரைஞ்சிருக்கோம். இது மாதிரி தெரியாத சர்ஃபேஸில் வரையாதீங்க, தெரிகிற சர்ஃபேஸ்லேயே வரைங்க அப்படின்றத சொல்கிறான். இதை பற்றி என் டீட்டெயிலாக நான் ஆர்த்தோகிராஃபி டிராயிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த ரூலில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டேஷில்லாம் டைமென்ஷன் பண்ணாதீங்க, டேஷில் லைன் வருது பாருங்களேன் இதிலலாம் டைமென்ஷன் பண்ணாதீங்க. எது தெரியுதோ அந்த டேஷில் லைன் அப்படிங்கிறது தெரியாத லைனை தான் நம்ம டேஷில் குறிப்போம், அதில் டைமென்ஷன் பண்ணாதீங்க, தெரிஞ்ச சர்ஃபேஸில் டைமென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், டேஷில் பண்ணியிருக்கேன், இதில் பண்ணலை, தெரிஞ்ச இந்த சர்ஃபேஸில் 10 mm பண்ணியிருக்கேன். எந்த வியூவில் ஒரு லைன் நம்மளுக்கு தெரியுமோ அதில் டைமென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டுங்களா. அடுத்து பாருங்கள், an axis line or outline should never be used as dimension line, but the axis line may be used as extension line. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆக்சிஸ் லைனை நீங்கள் என்னவா பண்ணக்கூடாதுன்னா டைமென்ஷன் லைனாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், சர்க்கிள் எப்பயுமே வரைகிறப்ப நம்ம ஆக்சிஸ் வரைவோம். அப்போ ஆக்சிஸை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆக்சிஸ் லைனை சென்ட்ரல் லைனாக யூஸ் பண்ணக்கூடாது, சாரி டைமென்ஷன் லைனாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால்
எக்ஸிஸ்டில் என்ன நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைமென்ஷன் லைன்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறான். இங்கே பாருங்கள், ஆக்சிஸை விட்டு இறக்கிட்டான், இது எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷன் லைனை வச்சு டைமென்ஷன் லைன் பண்ணிட்டான் ரைட்டுங்களா. ஓகே, ஆனால் ஆக்சிஸ் லைனை வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம டைமென்ஷன் லைனை வரையக்கூடாதுங்கிற ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹோல் சுட் பி டைமென்ஷன்ட் இன் த வியூ இன் விச் தே அப்பியர்ட் அ சர்க்கிள், தே சுட் பி லொக்கேட்டட் பை த சென்டர் லைன். அதாவது இது ஒரு வியூ, ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் தான் ஹோல் தெரியுது, டாப் வியூவில் இந்த ஹோல் தெரியாது. அதனால் இங்கே ஹிடன் லைனை வரைஞ்சிருக்கிறோம். ஹிடன் லைன்கிறது இந்த டாட்டர் லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹிடன் லைன் சொல்லியிருக்கோம். இதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னாப்பில் உங்களுக்கு ஆர்த்தோகிராஃபி டிராயிங்கில் சொல்கிறேன், இப்போ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்கள் இந்த ரூலை தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ரூலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஹோலை டைமென்ஷன் பண்ணுறப்ப சர்க்கிளாக தெரிகிற அந்த சர்ஃபேஸில் அந்த லைனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டைமென்ஷனை பண்ணணும். அதை விட்டு விட்டு இந்த டேஷல் லைன்லலாம் என்ன பண்ணக்கூடாது, டைமென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், டயா சிக்ஸ். ஓகேங்களா, இது டயாவுக்கான சிம்பிள். டயானா என்ன, விட்டம், டயாமீட்டர். சிக்ஸ் அப்படின்னா என்னது, 6 mm விட்டம். டூ ஹோல்ஸ்னால் இந்த ரெண்டு ஹோலுமே ரைட்டுங்களா. இங்கே பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு இந்த டேஷல் லைன்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆல் டைமென்ஷன் ஃபார் ஒன் பர்டிகுலர் ஆப்ரேஷன் சச்சஸ் டயாமீட்டர் அண்ட் டெப்த் ஆஃப் ட்ரில் ஹோல் சுட் பி கிவன் என் ஒன் வி ஒன்லி. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு ட்ரில் பண்ணுறீங்க ஒரு ஹோலில், ஒரு சர்ஃபேஸில். இந்த பாருங்கள், இது ஒரு சர்ஃபேஸ், இதில் ட்ரில் பண்ணியிருக்கீங்க. அந்த ட்ரில்லோடைய டெப்த்து, ஆழமும் அதனோட டயாமீட்டரும் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கான், டயாமீட்டர் ஒரு வியூலையும், ஓ டயாமீட்டரை தனியாகவும் இதனோட ஆழத்தை தனியாகவும் டைமென்ஷன் பண்ணியிருக்கான். அது மாதிரி பண்ணாதீங்க, ஒரே வியூவில் ரைட்டுங்களா, ஒரே வியூவில் வர்றாப்புல என்ன பண்ணுங்கன்னா ஒரே டைமென்ஷனாக குறிச்சிருங்க ரைட்டுங்களா. அதாவது டயாமீட்டரையும் இந்த ஆழத்தையும் இந்த ட்ரில் ஹோலுக்கு தான் குறிக்கிறோம், அது ஒரே ஒரு ஆப்ரேஷன். அதை தனித்தனியாக டைமென்ஷன் பண்ணாமல் இது மாதிரி ஒன்றா பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுதான் இதுக்கான மீனிங் ரைட்டுங்களா. அது ஒரே வியூவில் இருக்கணும், ஒரே வியூவில் இருக்கிறாப்புல இந்த ரெண்டு டைமென்ஷனையும் ஒரு சேர கொடுத்துருங்கன்னு சொல்கிறான் ரைட்டுங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே தனித்தனியாக இருக்குது, டயாமீட்டர் தனியாக, ஆழம் தனியாக இருக்குது. இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னோன்னா, இது ரெண்டுமே இந்த ட்ரில் ஹோலுக்கான டைமென்ஷன். ட்ரில் ஹோலுங்கிறது ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான். அந்த ட்ரில் ஹோல் டைமென்ஷனை ஒரே டைமென்ஷனாக கொடுத்துருங்க. இந்த ட்ரில் ஹோலுக்கு வர்ற அந்த டைமென்ஷனை, ரெண்டு டைமென்ஷனும் ஒரே டைமென்ஷனாக கம்பைன் பண்ணி எழுதிருங்கிறது தான் இதனோட மீனிங். இங்கே பாருங்கள், டயா 4 டீப் 15. இதுக்கு என்ன மீனிங், 4 mm விட்டம், டீப்புங்கிறது அதனுடைய ஆழம் அல்லது உயரம் ரைட்டுங்களா. ஆழம்னே வச்சுக்கோங்க, டீப் வந்து 15ங்கிறது 15 mm. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், சேம் டைமென்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் இன் டிஃப்ரெண்ட் வியூஸ். ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூனுடைய நீளமும் டாப் வியூனுடைய நீளமும் எப்பயும் ஒரே அளவாக தான் இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ இதுவும் 30, இதுவும் 30, இது மாதிரி ஒரே அளவை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக எழுதாதீங்க, ஒன்றே ஒன்று எழுதுங்க போதும் அப்படின்னு சொல்கிறான். புரியுதுங்களா. அந்த பாருங்கள், 30, 2 30 போல் 1 30, இது 8, இது 5, இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. இது 8, இது 5ங்கிறதுனால அதை குறித்து தான் ஆகணும். ஒரே அளவு ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா அதை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, ஒன்றே ஒரு தடவை டைமென்ஷன் பண்ணதோட விட்டுருங்கன்னு சொல்கிறான். அதுதான் என்னோட மீனிங். இங்கே 2 30 பதிலாக 1 30, 8 தனி டைமென்ஷன், 5ங்கிறது வேறு டைமென்ஷன், அதை தனித்தனியாக பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூனுடைய நீளமும் டாப் வியூனுடைய நீளமும் ஒரே அளவாக இருக்கும். அதை தனித்தனியாக நம்ம டைமென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, ஒரே ஒரு நீளத்தை மட்டும் ஒரே ஒரு வியூவில் நம்ம பண்ணால் போதும். எதர் ஃப்ரண்ட் வியூ ஆர் டாப் வியூவில் பண்ணால் போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், த டைமென்ஷன் லைன் ஷுட் நாட் பி ப்ரோக்கன் ஈவன் தோ த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரோக்கன். இதுக்கு என்ன மீனிங்னா, நீண்ட அல்லனா
நீளமான ஜாபை என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராயிங் பண்ணுறப்ப இது மாதிரி இப்படி உடைச்சாப்பில் வரைவாங்க. ட்ராயிங்கை உடைக்கலாம், ஆனால் டைமென்ஷன் லைனை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், ட்ராயிங் தான் உடஞ்சிருக்கு, டைமென்ஷன் லைனை உடைக்கல. டைமென்ஷன் லைனை நீங்கள் உடைச்சி வரையக்கூடாது. தென் நெக்ஸ்ட் ஒன், நோட் ஷுட் ஆல்வேஸ் பி ரிட்டன் ஹரிசாண்டலி. நோட்ஸ் எழுதுகிறேன், டைமென்ஷன் எழுதுகிறேன்னா எல்லாம் ஹரிசாண்டலாக தான் இருக்கணும், உங்கள் ஸ்டைலிஷ்க்கு எழுதக்கூடாது. இங்கே பாருங்கள், டயா 10 டீப் 20 இப்படின்னு உங்கள் ஸ்டைலுக்கு எழுதக்கூடாது. இப்படி ஒரே ஹரிசாண்டலாக தான் இருக்கணும், தட் இஸ் 0 or 180 degrees இருக்கணும். டயா 10 டீப் 20 ரைட்டுங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், லீடர் லைன் ஷுட் நாட் பி வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஆர் கர்வ்ட். லீடர் லைன்னா என்னங்கன்னா இந்த டயாமீட்டரை குறிக்கிறோம் பாருங்களேன், இதை தான் நம்ம லீடர் லைன் சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த எஸ்பெஷலி இந்த டயாமீட்டர் கர்வெல்லாம் குறிக்கிறது இது மாதிரி என்னென்ன ஒரு ஒரு இன்க்ளைன் லைன்னு, தென் அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் பண்ணி இந்த என்ன பண்ணுவோன்னா இந்த டயாமீட்ரு கர்வெல்லாம் அப்படி குறிப்போம். இதுக்கு பேர் தான் லீடர் லைன். அது என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா, அந்த லீடர் லைன் ஷுட் நாட் பி வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் ஆர் கர்வ்டு. இந்த லீடர் வரைகிறப்ப இது மாதிரி பியூராக வெர்டிக்கலாகவோ இல்லை ஹரிசாண்டலாகவோ இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஸ்ட்ரைட் லீடர் இன்க்ளைண்டட் 30 degrees, 45 degrees ஆர் 60 degrees வித் ஹரிசாண்டல் ஷுட் பி யூஸ்டு. அதாவது லீடர் லைன் வந்து இந்த இன்க்ளைன்ட் ஆங்கிள் எவ்வளோவில் இருக்கலாம் அப்படின்னோனா 30 degrees இல்லைனா 45 degrees இல்லைனா 60 degrees. ரைட்டுங்களா? ஹரிசாண்டலோட முடியணும். ரைட்டுங்களா? அடுத்தது இந்த இன்க்ளைன் லைனை வரைஞ்சிட்டு தென் ஃபர்தராக ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும், அது 0 degrees or 180 degrees. அப்படி இருக்கிறது தான் அவன் என்னென்னு சொல்லான்னா லீடர் லைன். இந்த லீடர் லைனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இந்த சர்க்கிள்ஸ் செமி சர்க்கிள் கர்வெலாம் வரைகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி வரைகிறப்ப இந்த லீடர் லைனானது ஒரு இன்க்ளினேஷனில் இருக்கணும். ஒரு இன்க்ளினேஷனாக அது 30 degrees இருக்கலாம் இல்லை 45 degrees இருக்கலாம் இல்லை 60 degrees இருக்கலாம். அடுத்த எண்டு எப்படி இருக்கணும்னா ஹரிசாண்டலாக, ரைட்டுங்களா, அதாவது கிடைமட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், வென் ஆல் த டைமென்ஷன்ஸ் ஆர் கிவன் இன் மில்லிமீட்டர்ஸ் த அப்ரிவேஷன் எம்எம் ஷுட் பி அவாய்டட். A note should be given in the drawing as all dimensions are in mm. என்னென்னா நம்ம ட்ராயிங்கில் யூஸ் பண்ணுற எல்லா டைமென்ஷனுமே எம்எம் தான், தட் இஸ் மில்லிமீட்டர். நீங்கள் டைமென்ஷன் வேல்யூ எழுதுகிறப்ப, நம்பர் எழுதுகிறப்ப ஒவ்வொன்றுலையும் நீங்கள் எம்எம் எம்எம்னு எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னோனா டைமென்ஷன் வேல்யூவை மட்டும் எழுதிட்டு, தட் இஸ் நம்பரை மட்டும் எழுதிட்டு இது மாதிரி நோட்ஸை காமனாக எழுதலாம், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். இது மாதிரி எழுதிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் டைமென்ஷன் வேல்யூக்கும் பக்கத்தில் எம்எம்ன்ற எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி எழுதாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ட்ராயிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன சார் அப்படின்னோன்னா எம்எம், தட் இஸ் மில்லிமீட்டர். ரைட்டுங்களா? அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு டைமென்ஷனுக்குமே அதனோட பக்கத்தில் எம்எம்னு எழுதுறதுக்கு பதிலாக இது மாதிரி நோட்ஸும் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு எழுதிருங்க அப்படின்னு மீனிங் சொல்கிறான். இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த டைமென்ஷனிங் ரூலில் ஒரு 15 rules இருக்கு. தென் அடுத்தது அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டைமென்ஷனாக என்னென்னு பார்த்தோம், அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? அது ரெண்டு மெத்தடில் பார்த்தோம், ஒன்று அலைன்டு மெத்தட், இன்னொன்று யூனிடைரக்ஷனல். ஒன்று நீங்கள் டைமென்ஷன் பண்ணிங்கன்னா அலைன்டு மெத்தடில் பண்ணுங்கள், இல்லைன்னா யூனிடைரக்ஷனில் பண்ணுங்கள். ஆனால் எதை எடுக்கிறீங்களோ அதே மெத்தடில் தான், அந்த டைப்பில் தான் எல்லா டைமென்ஷனுமே இருக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் ஜென்ரலாக எல்லாருமே அலைன்டு மெத்தட் ஆஃப் டைமென்ஷனிங்கை தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது இந்த டைமென்ஷன் லைன் வரைகிறப்ப நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பாருங்கள், டைமென்ஷன் லைனுடைய எண்டு பாருங்களேன் ஆரோ மார்க்கோட முடியும். இந்த ஆரோ மார்க்கினுடைய நீளம் எவ்வளவுனா 3 mm, அதனுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா 1 mm, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரோ மார்க் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்குன்னா இந்த ஆரோ மார்க்கினுடைய நீளம் எவ்வளவு 3 mm, இதனுடைய உயரம் எவ்வளவு சார் அப்படின்னுனா 1 mm. ரைட்டுங்களா? இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது, அதுபடி தான் ட்ராயிங் ஆனது இருக்கணும். அந்த லெவலுக்கு வர்றாப்புல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரைய வரைய உங்களுக்கு அது பழக்கமாயிடும். ட்ராயிங் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ், அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதுபடி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம இந்த டைமென்ஷனிங்
டாப்பிக்கில் நம்ம டைமென்ஷனிங்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரூலை வச்சு தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, டைமென்ஷனிங்கை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு தவறான டைமென்ஷனிங்கை, அதாவது ஒரு டிராயிங் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய தவறான டைமென்ஷனிங்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னோன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு டாப்பிக்கோடு பார்ப்போம். தேங்க்யூ.